கல்லூரி காலம் நேரலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சி மிக அழகாக தான் தொடங்க போது. எல்லோரும் தங்களை அழகுபடுத்திக் கொள்வது வந்து இன்றைய மாடர்ன் உலகத்தில் மிக சாதாரணமாயிடுச்சு. முக அழகு அப்படிங்கிறது நமக்கான ஒரு தன்னம்பிக்கையையும் தைரியத்தையும் ஊட்டக்கூடிய ஒன்றா தான் இருக்குது. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம வந்து அழகுக்கலைத்துறையில் இருக்கக்கூடிய படிப்புகள் மற்றும் வேலைவாய்ப்புகள் குறித்து தான் பேச போகிறோம். அதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு இந்தியாஸ் #1 பெஸ்ட் நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியோட சிஇஓவான டாக்டர் சாக்கோ மற்றும் அதன் பயிற்சி பிரிவு தலைவர் திருமதி மல்லிகா கௌதம் வந்திருக்காங்க. அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். முதல் கொஸ்டினாக உங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன். நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமி அப்படின்னு சொல்லும்பொழுது, நேச்சுரல்ஸ் கம்பெனி வந்து ஒரு 22 years முன்னாடி மிஸ்ஸஸ் குமரவேல் அவங்க வந்து, வீணா குமரவேல் அவர்கள், ஒரு க்ளீன், ஹைஜீனிக், சேஃப் அண்ட் அஃபோர்டபுள் சலூன் ஆக்சுவலி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க நிறைய இடத்துல போகும்போது ஷி டிட்ன்ட் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஸோ ஷி ஹேட் அ டிசையர். அந்த டிசையர் வந்து எப்படின்னா, ஷி வாண்டட் டு ஆக்சுவலி ஒரு நல்ல ஒரு சலூன் ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் வந்து காதர் நவாஸ்கான் ரோடில் வந்து ஷி ஸ்டார்டட் ஹர் ஃபர்ஸ்ட் சலூன். அந்த சலூன் ஆரம்பிக்கும் பொழுது ஷீ வாஸ் ஏபிள் டு டூ இட் வெரி வெல். அதை ரொம்ப நல்லா பண்ணாங்க. நல்லா பண்ணோடனே அநேகர் வந்து இது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்க, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து எனக்கும் ஒரு ஃப்ரான்ச்சைஸி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த கான்செப்டை வந்து ஒரு ஃப்ரான்ச்சைசபிள் கான்செப்டாக இந்தியாவில் ஃபஸ்ட்டாக ஆரம்பித்தவங்க வந்து மிஸ்ஸஸ் வீணா குமரவேல், எங்களுடைய ஃபவுண்டர். ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் நல்லா ஆகிட்டே இருக்கிற டைமில் அநேக ஃப்ரான்ச்சைஸிஸ் கேட்கும்பொழுது மிஸ்டர் குமரவேல், சி.கே. குமரவேல் அவர்கள், எங்களுடைய கோஃபவுண்டர், ஹீ ஆல்சோ ஜாயின் த பிஸ்னஸ். டுடே நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாஸ் #1 சலூனாக, பிராண்டாக மாறிவிட்டது. எதனால் அப்படின்னா, மோர் தென் 720 சலூன்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு ஆல்சோ வி ஆர் எக்ஸ்ப்ளோரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் ஆல்ரெடி வி ஹேவ் சலான்ஸ். ஸோ இந்த ஒரு கான்செப்டில் தான் நாங்கள் வந்து இந்த பியூட்டி சலூன்ஸ் மட்டும் இல்லாமல் எஜுகேஷனும் ஃப்ரான்ச்சைஸ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டில் இஸ்பஹானி சென்டரில் வந்து வி ஹேவ் ஸ்டார்டட் எஜுகேஷன் நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போது ஒவ்வொரு நிறுவனம் தொடங்கும் பொழுதும் அதுக்கான காரணம் இருக்கும். இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு காரணத்தோட தொடங்கியிருப்பாங்க. அப்படி இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கான காரணம் என்னவா இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து மேன் பவர் ரொம்ப மேன் பவர் ஷார்ட்டேஜாக இருக்கிறதுனால அதுக்கு சொல்யூஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேட் பண்ணும்பொழுது அதிகமான பீப்புள் வருவாங்க. அவங்க வந்த பிறகு அந்த அதிகமான ஆட்களை நம்ம ட்ரெயின் பண்ணும் பொழுது இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஆட்கள் வேலைக்கு கிடைப்பாங்க. இந்த ஷார்ட்டேஜை வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்ள முடியும்னா, ஒரு எஜுகேஷன் சென்டர் மூலம் தான் பண்ண முடியும். மேம், நீங்கள் சொல்லுங்களேன். இப்போ நேச்சுரல்ஸில் ஜென்ரலாகவே நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம். ஒரு சலூனில் வந்து ஸ்டாஃப் எடுக்கிறோம் அப்படின்னா நாங்கள் எடுத்துகிட்டு ட்ரெயின் பண்ணுவோம். வீணா மேம் எப்பயுமே வந்து ட்ரைனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு சலூனில் அனுப்பிச்சிட்ருக்கோம். பட் இருந்தாலும் அவங்க ஒரு அன்லேர்ன், இதுக்கு முதல்ல அவங்க என்ன தெரிஞ்சு வச்சுருக்காங்களோ அது முறையாக இருக்கா இல்லையான்னு அவங்களுக்கும் தெரியாது. நம்ம அதை அன்லேர்ன் பண்ணிவிட்டு புதுசாக கற்றுக் கொடுக்கணும். அதை விட ஒரு ஃப்ரெஷ் மைண்டை வந்து ப்ராப்பராக எஜுகேட் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அந்த கரெக்டான இது மெத்தடில் தான் சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். இன்னொன்று வந்து இந்த இண்டஸ்ட்ரி வேறு லெவலில் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட வேகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நமக்கு வந்து டெக்னிக்கல் பீப்புள் வந்து ஷார்ட்டேஜ் ரொம்பவே இருக்குது. எங்கள் சலூன் மட்டும் அல்லாமல் இருக்கிற மற்ற சலூன்ஸ்லேயுமே வந்து மேன் பவர் தேவைப்படுது. ஸோ அவங்க வந்து நிறைய கேட்குறாங்க. இப்போ அகாடமி இப்போ ரீசெண்டாக இந்த பிராண்ட் ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அகாடமி நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ளே எங்களுக்கு நிறைய என்கொயரிஸ், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முடிச்சு வந்திருக்காங்களா, எனக்கு மேன் பவர் வேணும்னு. ஸோ அது ஒரு மெயின் ரீசன். இண்டஸ்ட்ரியில் வந்து மேன் பவர், குவாலிஃபைடு மேன் பவர் வேணுங்கிறது ஒரு மெயின் ரீசன் ஏன் நாங்கள் இந்த அகாடமி எஜுகேஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. ஓகே. ஓகே மேம், உங்ககிட்ட இன்னொரு கேள்வி. இப்போது கற்றுத்தரப்பக்கூடிய பயிற்சிகளோட விவரம் அண்ட் கட்டணம், இதை பற்றி சொல்லிடுங்க. ஓகே. இப்போ ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இல்லை நீங்கள் ஒரு சலூனுக்கே போனீங்கன்னா அதில் என்னென்ன சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிறோம், ஒரு ஹேர் சம்மந்தமாக ஹேர் கட், கலரிங் இது மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி மேக்கப் பண்ணலாம், அது மாதிரி ஸ்கின் சர்வீசஸ், ஃபேஷியல்ஸ், இந்த மாதிரி பெடிக்யூர், வேக்சிங், இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் நம்ம பண்ணிக்கிறோம். அதெல்லாம் டெலிவர் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான ஒரு எஜுகேஷனை தான் நம்ம வந்து அகாடமியில் இப்போ சொல்லிக் கொடுக்குறோம். அப்போ என்னென்னவென்னா, ஸ்கின் சம்மந்தமாக படிக்க விரும்புகிறவங்களுக்கு பியூட்டி தெரப்பி, ஹேர் ட்ரெஸ்ஸர் ஆகணுன்னா ப்ரொஃபஷனல் ஹேர் டிசைனிங் கோர்ஸ், அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்ரி, அது நெயில்ஸ் இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்குது. ஸோ நெயில் எக்ஸ்டென்ஷன் சம்மந்தமாகவும் ப்ரொஃபஷ்னலாக கோர்சஸ் நடத்துகிறோம். இப்போ நீங்கள் ஒரு காலேஜில், ஸ்கூலில் இப்போ எப்படி முறையாக படிக்கிறீங்க, அதே மாதிரி தான் இங்கே வந்து ப்ரொஃபஷ்னலாக படிக்கணும். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுத்து அதை ஒரு தொழிலாக அவங்க போய் செய்யக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்குறோம். அதுதான் இங்கே பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இப்போ அடிப்படையிலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னீங்க. இது அடிப்படை தகுதி என்ன, ஏஜ் சொல்லிடுங்க. அடிப்படை தகுதின்னு பார்த்திங்கன்னா, எங்களை பொறுத்தவரை அவங்களுக்கு அந்த பேஷன் இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரணும், எனக்கு வந்து ஒரு அடுத்தவங்களை அழகுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த பொறுமை, அந்த ஆர்வம், ஆசை, அதெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு மெயினான ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஏன்னா அது இல்லாமல் இதில் வேலை பார்க்க, மெஷின் மாதிரி ஒர்க் பண்ண முடியாது. உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கணும். அதே மாதிரி வேறு தகுதி பெருசாக இல்லை. அவங்களுக்கு 10th படிச்சிருக்காங்களா, +2 படிச்சிருக்காங்களா, எந்த எஜுகேஷன் வேணால் இருக்கலாம். ஏன்னா இன்ஃபேக்ட் எனக்கு நிறைய வந்து MBA, MCA, என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இது படித்தாதான் இந்த கோர்ஸ் படிக்கணும்லாம் கிடையவே கிடையாது. யாருக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க வந்து தாராளம் வந்து கோர்ஸ் படிக்கலாம். இன்னும் ஒரு டவுட் மேம், இப்போ இந்த பியூட்டி கோர்ஸ் இதெல்லாம் படிக்கும்பொழுது இங்கிலீஷ் வந்து ரொம்ப கட்டாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போய் வேலை செய்யும் பொழுது இங்கிலீஷ் இருந்தால் தான் வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதுக்குன்னு தனியாக பிரத்யேகமாக ஏதாவது பயிற்சி நீங்கள் வழங்குறீங்களா? கட்டாயம் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நாங்கள் வந்து சில வேர்ட்ஸு, சில டெர்மினாலஜிஸ், அதாவது நேம்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அதை அவங்க புரிஞ்சுக்கணும், சொல்ல தெரியணும். அதெல்லாம் ஆக்சுவலாக ட்ரெயின் பண்ணுவோம். ஓகே, எஜுகேட் தெம். இப்போ எல்லா ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸும், ஒரு பிராண்டே பார்த்திங்கன்னா ஸ்வாஷ்காஃப் அப்படிங்கிறது நம்ம ஊர் பேரே இல்லை, அது ஜெர்மன் நேம். ஸோ அது எல்லோரும் சொல்ல வரும்னு கூட சொல்ல முடியாது. ஸோ நாங்கள் சொல்லிக் கொடுப்போம், இதை ஸ்பெல் பண்ணி எப்படி சொல்கிறதுன்னு. படித்தவங்களுக்கும் அது திணறவங்க இருக்காங்க, படிக்காதவங்களுக்கும் அது இருக்குது. எல்லாத்துக்கும் ஈக்குவலாகவே நம்ம சொல்லிக் கொடுப்போம். அடிப்படையான ஆங்கில அறிவும் நம்ம சொல்லிக் கொடுத்துட்றோம் கோர்ஸ் படிக்கிறப்ப. அது அவங்களை ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும். ரைட், ஓகே. இப்போ இந்த பயிற்சியோட கால அளவு பற்றி சொல்லிவிடுங்க மேம். எத்தனை வருஷம் இதை படிக்கணும் அதை பற்றி சொல்லிவிடுங்க. வருஷக்கணக்காக படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சுட்டு வந்து வெளியில் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்குதோ அதை விட ரொம்பவே அதிகமான வேலை வாய்ப்பும் வருமானமும் எங்கள் இண்டஸ்ட்ரி பீப்புளுக்கு தாராளம் கிடைக்குது. ஒரு கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையாக ஒரு 3 மந்த்ஸ்லேருந்து 1 year வர ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பியூட்டி தெரப்பின்னா அவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்மில், அதாவது இமீடியட்டாக எனக்கு வேலைக்கு போகணும் நான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு உண்டான ஷார்ட் டேர்ம் கோர்ஸஸும் இருக்குது. அதேமாதிரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் படிச்சுக்கிறேன், கம்ப்ளீட்டாக காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு நாளைக்கு நான் வேலைக்கு போயிட்டு ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் சொந்தமாக நானே ஒரு சலூன் நடத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்களுக்கும் சரி, அதுக்குண்டான எல்லா விதமான கோர்ஸஸும் நம்ம வச்சுருக்கோம். அதுக்குண்டான டியூரேஷன்ஸ் இருக்குது. எப்படின்னா எங்கள் கோர்ஸ் வந்து எந்த கோர்ஸாக இருந்தாலும், ஒரு பியூட்டி தெரப்பியோ, ஹேர் ட்ரெஸ்ஸிங்கோ, ஹேர் கட் அண்ட் ஸ்டைலோ, இல்லை மேக்கப்போ, இது எதுவுமே வந்து ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் நிறைய கொடுப்போம். ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஒரு சப்ஜெக்டும் அதோட தியரி நாலேஜ் கொடுத்துட்றோம். தென் அதுக்கப்புறம் நாங்கள் அது எப்படி பண்ணணும், எவ்வளோ டைமில் பண்ணணும், என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணுங்கிறத ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறோம். இதுக்கும் ஒரு சர்வீஸும் அதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல்ஸ் வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பண்ணுவாங்க. அது தொடர்ந்து பண்ணிகிட்டே வரப்போ அவங்க அதில் பக்காவாயிடுவாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ரொம்ப வருஷக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஒரு ஆர்ட், கையில் வந்து வரக்கூடிய. ஸோ அதில் ஆர்வம் இருக்குங்கிறப்ப அவங்க ஈஸியாக நல்லா பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ எங்கள் மேக்ஸிமம் வந்து 1 year கோர்ஸ் இருக்குது. நான் மாஸ்டர் இன் காஸ்மெட்டாலஜிங்கிறது 1 year ப்ரோக்ராம். அதர்வைஸ் வி ஹாவ் 3 months, 6 months, 8 months, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ இந்த மாதிரியான பயிற்சிகள்லாம் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க நீங்கள்? இது வந்து ஒரு கண்டினியூஸ் சைக்கிள் மாதிரி போகும். இப்போ ஜூனில் அட்மிஷன் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா, அந்த பேட்ச் முடிகிறப்ப அடுத்த பேட்ச் அட்மிஷன் ஆகிறப்ப அவங்களுக்கு அடுத்த கிளாஸ். ஏன்னா ஒரே கோர்ஸ் எல்லோரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, பியூட்டி தெரப்பி படிக்கிறவங்க ஒரு பேட்சாக இருப்பாங்க, ஹேர் ட்ரெஸ்ஸிங் படிக்கிறவங்க ஒரு பேட்சாக இருப்பாங்க, மேக்கப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பேட்சாக இருப்பாங்க. அப்படி தான் போகும். ஸோ த்ரூ அவுட் த இயர் எங்களுக்கு அட்மிஷன் நடந்துகிட்ருக்கும். பட் எவ்ரி மந்த் எண்டில் வி ஸ்டார்ட் admissions. Okay sir. சார் உங்ககிட்ட ஒரு கேள்வி. நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியோட டெக்னிக்கல் பார்ட்னர்ஸ் யார் யார், அவங்க என்னென்ன மாதிரியான பயிற்சிகள்லாம் வழங்குவாங்க? ஆக்சுவலி இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பியூட்டி அண்ட் வெல்னஸ் செக்டர் கவுன்சில் ஆஃப் இந்தியா அவங்களோட ஒரு டைப் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகனா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய கிடைக்கணுன்றதுனால ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு கரிக்குலம் வந்து இந்தியாவில் செட் பண்ணியிருக்காங்க. அது வந்து வேர்ல்டுக்கு ஈக்குவலண்ட்டாக செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்களோட படிக்கும்பொழுது பியூட்டி அண்ட் வெல்னஸ் செக்டர் கவுன்சிலோடைய சர்டிஃபிகேட்டும் அவங்க எடுக்கலாம். எடுத்துருந்தாங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லை, அவங்க ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் தே கெட் மேரிட், அவங்க கல்யாணம் கட்டி அவங்க யாராவது ஏதாவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கு ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். அதனால் பிடபிள்யூஎஸ்எஸ்சி அப்படின்ற அந்த ஒரு செக்டர் கவுன்சிலோடு நாங்கள் வந்து இணைஞ்சு இந்த சர்டிஃபிகேஷன் கொடுக்குறோம். ரெண்டாவது NSDC, நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்தியாவில் இப்போ வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒரு பெரிய ஒரு விங்காக மாறி இருக்கிறதுனால இந்தியாவில் இருக்கிற எல்லாரையும் வந்து ஸ்கில்லிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இருக்கிறதுனால அநேகருக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் வித் NSDC வந்து ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கோயிங் ஃபார்வர்ட் இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன், அதாவது சிப்டாக், செடஸ்கோ அப்படின்ற சில சிட்டி அண்ட் கில்ஸ், இதெல்லாம் வந்து பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸஸ். இந்த கோர்ஸஸ்க்கும் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கும்பொழுது இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணும்பொழுது அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணி அந்த ஸ்கில்ஸ்க்கு அவங்க வந்து தயாராகும் பொழுது வேர்ல்டு ஓவர் தே கேன் கோ அண்ட் கெட் ஜாப்ஸ். அதனால் அந்த ஒரு ஃபோக்கஸில் இது மாதிரியான பார்ட்னர்ஸ், அதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட சேர்ந்து நாம் முதல்வர்ன்ற அந்த ஒரு ப்ரோக்ராம்லேயும் நாங்கள் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். மேம் வந்து நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் கோர்ஸஸ் கூட நாங்கள் பண்ணுறோம். ஸோ கவர்மெண்ட்டோடைய ஒரு டைப் வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மேம், நீங்கள் முன்னாடி சொல்லும்பொழுது இந்த படிப்புக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது, நாங்கள் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொன்னீங்க. இந்த படிப்புகளை நம்ம படித்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நமக்கு வேலை கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்க. இப்போ பியூட்டி சம்மந்தமாக படித்தா ஒரு பியூட்டி பார்லரில் மட்டும்தான் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆக்சுவலாக அடிப்படையாக அவங்க வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக, எக்ஸ்போஷருக்காக நிச்சயம் அவங்க ஒரு பியூட்டி பார்லர், சலூனில் வேலைக்கு போகிறது நல்லது. அது அல்லாமல் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸராக, பியூட்டிஷியனாக, மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறது அல்லாமல் அவங்க வந்து இதில் எஜுகேஷன் சைடும் வரலாம். நாளைக்கு அவங்க வந்து வெல் குவாலிஃபைடாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு கோச்சாக, பியூட்டி கோச்சாக வர முடியும். அப்புறம் ட்ரெயினர் ஆவாங்க. அதே மாதிரி மேனேஜரியல் சைடும் வர முடியும். ஒரு சலூனில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ரொம்ப மேனேஜரியல் கெப்பாசிட்டி இருக்குன்னா தே கேன் சலூன் மேனேஜர் ஆகலாம். அப்புறம் அதில் ஆப்ரேஷன்ஸில் ஈடுபாடு வரலாம். ஏன்னா அப்படி க்ரோ ஆனவங்க நிறைய இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த பிராண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப, நேச்சுரல்ஸ் மாதிரி ஒரு பிராண்ட் இதில் சலூன்ஸில் ஒர்க் பண்ணுறப்ப அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நிறையவே இருக்குது. இன்னொன்று ஜென்ரலாக ப்ராடக்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. நீங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு போயிருப்பீங்க, அங்கே ஒரு பிராண்டும் காஸ்மெட்டிக்ஸ் விற்கிறப்ப அங்கே இருப்பாங்கள்ல, அந்த பியூட்டி அட்வைசர்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த பியூட்டி அட்வைசர்ஸும் பியூட்டி தெரிஞ்சிருப்பாங்க, கோர்ஸ் படிச்சிருப்பாங்க. படிச்சுட்டு அவங்க சொல்கிறப்ப தான் அவங்களால அந்த ப்ராடக்ட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ ஒரு பியூட்டி அட்வைசர் ஆக முடியும். அதே மாதிரி ஒரு ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, இப்போ எனக்கு ஃபேமிலி பார்த்துக்கணும் அப்படின்னா சின்ன குழந்தைங்க இருக்குது அப்படி நிறைய விமனுக்கு அது ஒரு பெரிய கன்ஸ்ட்ரெயின். ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அது இன்னமும் பெரிய கன்ஸ்ட்ரெயின். ஏன்னா ஷிஃப்ட் எல்லாம் போடுறாங்க, நைட் ஷிஃப்ட் வருது, ரொம்ப ஃபேமிலி டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு ஃப்ரீலான்ஸ் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாகவும் ஆகலாம். அந்த மாதிரி ஐடியிலேருந்து வந்து படிக்கிறவங்களுக்காகவே நாங்கள் வீக்கெண்டு கோர்சஸ் நடத்துகிறோம் மெயினாக. ஏன்னா அவங்களால வீக்கெண்டு தான் வந்து படிக்க முடியுது, வேலையை விட்டுட்டு வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆக முடியும். அதேமாதிரி ஒன் ஃபைன் டே இதை ஓரளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு, கான்ஃபிடென்ட் ஆகிடுச்சுன்னா தே கேன் பிகம் அன் ஆண்டர்ப்ரனர். அவங்கள வந்து ஒரு தன்னாக சுயமாக இருந்து சலூன் நடத்தவும் முடியும். ஓகே, இப்போ இந்த வீக்கெண்டில் வந்து அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கோர்சஸ் வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எத்தனை காலம் டைம் எடுத்துக்கும்? இப்போ மற்றவங்க படிக்கிறதுக்கும் இதுக்கும் எவ்வளவு காலம் டைம் எடுக்கும்? அதாவது ஒரு கோர்ஸ் அப்படின்னு, ஒரு மேக்கப் கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதுக்குன்னு ஒரு கரிக்குலம் இருக்கும், சிலபஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து எந்த டீவியேஷனும் இருக்காது. ஒன்லி திங் இஸ் இவங்க வீக் டேஸில் படிக்கிறாங்க, அவங்க வீக்கெண்டு படிக்கிறாங்க. அப்போ அந்த மந்த், அந்த ஹவர்ஸ் ஒரு 600 ஹவர்ஸ் ஒரு ப்ரோக்ராம், 720 ஹவர்ஸ் ஒரு ப்ரோக்ராம்னு இருக்கும். ஒரு கோர்ஸ்க்கு உண்டான டைம் அந்த அவர்ஸ் அவங்க படித்து தான் ஆகணும். ஓகே, வீக்கெண்டு வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இவங்க வந்து வீக் டேஸில் வரப்போ ஒரு 3 ஹவர்ஸ் பர் டே வராங்க, 4 ஹவர்ஸ் பர் டே வராங்கன்னா அவங்க வந்து 6 ஹவர்ஸ் பர் டே 2 டேஸ் இருக்க போகிறாங்க, ஃபுல் டே இருக்க போகிறாங்க. ஸோ அப்படியே அவங்க வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எல்லாருக்குமே அதுதான், அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 2 டேஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக. ஓகே, புரியுது. இப்போது வந்து வெளி மாவட்டம், வெளி மாநிலத்திலேருந்து வருவாங்க இல்லையா, அவங்களுக்காக என்னென்ன ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ்லாம் நீங்கள் பண்ணி வச்சுருக்கீங்க? இப்போது நம்மளை நம்பி தான் அங்கேருந்து இங்கேருந்து அனுப்புகிறாங்க. ஸோ சேஃபான ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் பிள்ளைங்களுக்கு. அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஃபுட்டு அக்காமடேஷனோடு இருக்கிற மாதிரி, இன்னும் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அகாடமிக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்க மாதிரியான தங்குற வசதிகள் வந்து இருக்குது. இப்போது அந்த ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுக்குறோம் அங்கேருந்து வரோம். ஓகே சார், நீங்கள் சொல்லுங்கள், நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியை தொடங்குறதுக்கு ஃப்ரான்ச்சைஸ் வாய்ப்புகள் வழங்கப்படுதா? கண்டிப்பாக ஃப்ரான்ச்சைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கோம். இன்றைக்கி கூட குண்டூரில் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ பல இடத்துல ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் அபவுட் 12 எஜுகேஷன் சென்டர்ஸ் ஜஸ்ட் 1 மந்தில் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஓன் பார்ட்னர்ஸ் ஒரு ஆல்ரெடி இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க சலூன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கவங்களே ஒரு 4-5 சலூன் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு அகாடமி இருந்தால் அவங்களுடைய மேன் பவர் ஷார்ட்டேஜை வந்து மீட் பண்ண முடியும். அந்த ஒரு கான்செப்டில் வந்து அவங்க வந்து இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கேப்பபிலிட்டியை வந்து வளர்த்துக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. ஒரு 200 ஸ்கூல்ஸ் பண்ணணுன்ற எங்களுடைய ஆசை 2029க்குள்ளே. ஸோ சவுத்தில் வந்து ஒரு 100ம் நார்த்தில் ஒரு 100 ஸ்கூல்ஸும் பண்ணணும்னு ஆசை. நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஓகே ஓகே சார், இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து முறையாக பயிற்சி எடுத்துட்டாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிடுச்சு அவங்களுக்கு, இப்போ தானாகவே அவங்க வந்து இந்த மாதிரி ஒன்று தொடங்கணும் அப்படின்னா எவ்வளோ முதலீடு அவங்களுக்கு தேவைப்படும்? ஓகே, இந்த ஃப்ரான்ச்சைஸி வந்து ஆக்சுவலி ஒரு 25 to 30 lakhs இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் வச்சுருக்கோம். பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் ஒரு சின்ன அளவில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 1000 square feet ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஃபஸ்ட் ஃப்ளோர் அல்லது செகண்ட் ஃப்ளோரில் வேறு, அதாவது பஸ் ஸ்டாண்ட் அல்லது ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கான்செப்டில் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸ் வாங்குகிறோம். அந்த ஃப்ரான்ச்சைஸி ஃபீஸ் வந்து 5 lakhs வாங்குகிறோம். அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸோட தேவையெல்லாம் வந்து இந்த இன்டீரியர் டிசைனுக்கு அவங்களே பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அதனுடைய டிசைன் கொடுத்துருவோம். அந்த டிசைனை வச்சு அவங்க வந்து அந்த இடத்த பண்ணலாம். ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் எங்கள் ஃப்ரான்ச்சைஸிக்கு நாங்கள் பண்ணோம். அவங்களுடைய ஃபேக்கல்ட்டிஸ்லாம் எடுக்கும் பொழுது அந்த ஃபேக்கல்ட்டிஸ்க்கு வந்து மேடம் வந்து சொன்னாங்க இல்லையா, ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம் பண்ணி நாங்கள் வந்து அதை ஆக்சுவலாக வந்து ஹெல்ப் பண்ணுவோம் ஃப்ரான்ச்சைஸிஸ்க்கு. ஏன்னா ஃபேக்கல்ட்டி தான் இதனுடைய இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். ஃபேக்கல்ட்டி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப நல்லா படித்து வெளியில் வருவாங்க. ஸோ அதனால் எங்களுடைய கான்செப்ட்லேயே வந்து ட்ரெயின் த ட்ரெயினர் இல்லாமல் நாங்கள் வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸி சிஸ்டத்தை வந்து உருவாக்குறது கிடையாது. ஃப்ரான்ச்சைஸிங் அப்படின்னு சொன்னாலே வந்து சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் தான் மெயினாக. அந்த சிஸ்டம்ஸ் அண்ட் ப்ராசஸஸை ஃபாலோ பண்ணக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கப்படும். ஆக்சுவலாக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எம்எஸ்எம்இயில் வந்து நிறைய லோன்ஸ் கொடுக்குறாங்க. எம்எஸ்எம்இ லோன்ஸ் இதுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எம்எஸ்எம்இயில் நாங்கள் பேசி வச்சுருக்கோம். அவங்களுக்கும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஆண்டர்ப்ரனர் க்ரியேட் பண்ணுறதுனால எம்எஸ்எம்இ சப்போர்ட் இருக்கனால அவங்களுக்கு லோனும் கொடுக்கப்படும். ஸோ அதனால் எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸி எடுக்கும்பொழுது அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் எடுக்கலாம். அவங்க வந்து அந்த நிறுவனத்தை வந்து தே கேன் ஸ்டார்ட் தேர் ஓன் ஃப்ரான்ச்சைசிங் சிஸ்டம். ஓகே மேம், நீங்கள் சொல்லுங்கள் மேம், இப்போது இந்த மாதிரி பியூட்டி அப்படின்னு நம்ம எடுத்தாலே பெண்கள் தான் நமக்கு முன்னாடி ஞாபகத்துக்கு வராங்க. இந்த ஃபீல்டில் குறிப்பாக பெண்களை தாண்டி ஆண்களுக்கும் வேலைவாய்ப்பு சமமாக இருக்கா, இல்லை எப்படி அது? நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, இப்போ வந்து ஈக்குவலாக பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எவ்வளோ தூரம் பெண்கள் வந்து படிக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பாய்ஸும் வந்து படிக்கிறாங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஹேர் ட்ரெஸ்ஸிங் பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே பாய்ஸ் நிறைய ஜென்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் மென் இருக்காங்க. இன்ஃபேக்ட் சாரி ட்ரேபிஸ்டே மென் இருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸுன்னு கிடையாது, எல்லா விதமான கோர்ஸஸ் பியூட்டி, ஹேர், மேக்கப், சாரி ட்ரிப்பிங், நெயில் எக்ஸ்டென்ஷன் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக பாய்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. நல்லா படிக்கிறாங்க, ஆக்சுவலி நல்லாவும் செய்கிறாங்க. ஸோ இதில் வந்து ஜெண்டர் பயஸ் கிடையாது. பொண்ணு தான் படிக்கணும் பையன்தான் படிக்கணுங்கிறது கிடையாது. இன்னொன்று ஏஜ் கன்ஸ்ட்ரெயினும் கிடையாது. எந்த ஏஜில் வேணாலும் அவங்க வந்து ஜாயின், ஒரு 15 வயசுக்கு அப்புறம் யார் வேணால் வந்து ஜாயின் பண்ணலாம். எங்கள் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு நான் ரெசிஷன் இண்டஸ்ட்ரின்னு சொல்வேன். அட் த சேம் டைம் நோ ரிட்டையர்மெண்ட். அவங்க ஹெல்த்தியாக இருக்கிற எந்த வயசு வேறு வேணாலும் பண்ணலாம். ஸோ இட்ஸ் ஓப்பன் ஃபார் ஆல். ஓகே, இப்போ இந்த வேலைக்கான உத்தரவாதம் கிடைக்குமா மேம், அண்ட் சம்பளம்லாம் எந்த அளவுக்கு கிடைக்கும், அதை பற்றி சொல்ல முடியுமா? நம்மளே வந்து நேச்சுரல்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700+ சலூன்ஸ் இருக்குது எங்களுக்கு. அது இல்லாமல் நிறைய சலூன்ஸ் இருக்குது, எல்லா இடத்துலையுமே வேலை வாய்ப்பு இருக்குது, டிமாண்ட் இருக்குது. ஸோ அதனால் எங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் படித்து முடிக்கவுமே இமீடியட்டாக வேலை கிடச்சிரும். அது நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், ஜாப் அசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோம். அண்டு சேலரின்னு பார்த்தீங்கன்னா ஐ கேன் ஆல்வேஸ் சே, எனக்கு தெரிஞ்ச என்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு 15,000 ரூபாய்க்கு அமேசானில் வந்து சேர்ந்துருக்காங்க, அதில் சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதை பார்க்குறப்ப எங்கள் பசங்க அவங்க 4 வருஷம் கழித்து அவ்வளோ லேக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வர சேலரி இவங்க 3ஆவது மாதம் 4ஆவது மாதம் தே கெட் த சேலரி. ஏன்னா அவங்க படிக்கிறதுக்கு என்ன இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ தே ஏர்ன் விதின் 6 months டைம். படிப்புக்கு ஆகிற செலவை 6 மாதம் வேலை பார்த்தா அவங்க அதை 6 monthsலேயே அவங்க எடுத்துருவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அண்ட் ஏர்னிங் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஆரம்பத்தில் எல்லோரும் ஒரே அளவில் ஒரு 10,000-12,000 உள்ளே வருவாங்க சேலரிக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த அந்த பர்டிகுலர் பர்சனோட ஸ்கில்லுன்னு ஒன்று இருக்குது, அவங்க ஆர்வம், அவங்க டெடிக்கேட்டடாக வேலை செய்கிறது, அது எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்க மாதிரி தான். அவங்க பர்சனலைஸ்டாக அவங்க எவ்வளோ தூரம் எஃபர்ட் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையே கிடையாது. யூ கேன் கீப் க்ரோயிங் தட் இந்த இண்டஸ்ட்ரி. கண்டிப்பாக மேம். சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. ஃப்ரான்ச்சைஸ் உரிமையாளருக்கு நேச்சுரல்ஸ் நிறுவனம் என்னென்ன மாதிரியான சலுகைகள் அண்ட் சேவைகளை வந்து வழங்குது, அதை பற்றி சொல்லிடுங்க. ஆக்சுவலி அதான் நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட் வந்து ஒரு பிராண்ட் கொடுக்குறோம். ரெண்டாவது வந்து லொக்கேஷன் ஐடென்டிஃபிகேஷன், அது எங்கே கரெக்டாக செட் பண்ணி கொடுக்கணும். அப்போ அவங்களுக்கு அதனுடைய ஈஸியாக அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ட்ரெயின் த ட்ரெயினர் ப்ரோக்ராம், எத்தனை ஃபேக்கல்ட்டிஸ் அங்கேருந்து போனாலும் வி வில் கண்டினியூஸ்லி ட்ரெயின் தம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஏன்னா அது எங்களுடைய பிராண்டுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் இது. அதனால் வந்து வி கீப் ட்ரெயினிங் த ஃபேக்கல்ட்டிஸ். கோர்ஸ் மெட்டீரியல் டிசைன் பண்ணியிருக்காங்க மேடம், அந்த கோர்ஸ் மெட்டீரியலை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து தே நீட் சம் கைண்ட் ஆஃப் அ ஹெல்ப். ஒரு பெரிய ஈவெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபேஷன் ஷோ பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படின்னா எங்களோட இதை கேட்டு எங்ககிட்ட கேட்டு நாங்கள் வந்து அதுக்கு வேண்டிய ஹெல்ப்பு. இல்லை ஒரு ப்ரெசன்டேஷன், ஒரு காலேஜில் பெரிய ப்ரெசன்டேஷன் நடக்குது, அப்போது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது வி சென்ட் அவர் ஃபேக்கல்ட்டிஸோ அவங்கள அனுப்பி நாங்கள் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். மார்க்கெட்டிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சப்போர்ட் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா டிஜிட்டல் இன்றைக்கி வந்து நான் டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ் வருவாங்க. இன்டர்நேஷ்னல் ஃபேக்கல்ட்டிஸ் வரும்பொழுது எங்களுடைய ஃப்ரான்ச்சைஸியுடைய டெக்னிக்கல் பீப்புள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வந்து எங்களுடைய மெயின் சென்டரில், இஸ்பாஹானி சென்டரில் வந்து அவங்களுக்கு வந்து வி வில் பி ட்ரெயினிங் தெம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா எங்களால் ஆஸ் அ பிராண்ட் நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வர முடியும். ஆஸ் அ ஃப்ரான்ச்சைஸி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா யூ கான்ட் ஸ்பெண்ட் தட் கைண்ட் ஆஃப் மணி. மேம் சொன்ன மாதிரி ஃபார் ஒன் ஹேர் கட் 6,000 to 8,000 rupees சார்ஜ் பண்ண ஸ்டைலிஸ்ட் இருக்காங்க. ஓகே, ஸோ அப்போனா யோசிப்பாங்க, ஒரு ஹேர் கட் பண்ணுறதுக்கு 8,000 rupees வாங்குறாங்க பாம்பேயில். அந்த அளவுக்கு இந்த இண்டஸ்ட்ரி வளர்ந்துருக்கு. அந்த அளவுக்கு மேம் சொன்ன மாதிரி ஸ்டைலிஸ்ட் இது, திஸ் இஸ் an art. I'm sure you would have watched PS1, PS2. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த க்ரியேட்டிவிட்டியே வந்து ஒரு வேறு லெவலில் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இது மேக்கப்பால் தான் பண்ண முடியும். மேக்கப் மென் அல்லது மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் இதை வந்து பண்ண முடியுமே தவிர, அந்த அந்த ஃபீல் குட் ஃபேக்டர், அந்த 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 கேரக்டருக்கு தேவையான அந்த மேக்கப்பை கொடுத்து நம்மளை வந்து தே இன்டியூஸ் லைக் தே மேக் அஸ் ஃபீல் தட் வி ஆர் பார்ட் ஆஃப் தட் அந்த ஹோல். ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுக்கு வந்து we will be supporting them, supporting the franchises at the different location. தேவைப்படும் பொழுது we will step in and help them. So this is what we will do for the franchise. மேம், உங்ககிட்ட ஒரு கேள்வி, சுருக்கமாக சொல்லிடுங்க. நேச்சுரல்ஸ் பியூட்டி அகாடமியை நாங்கள் ஏன் வந்து தேர்ந்தெடுக்கணும், சுருக்கமாக ஒரு ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். எல்லா அகாடமி மாதிரி இல்லை, எங்கள் அகாடமி வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் அகாடமி வித் எல்லா ஃபெசிலிட்டிஸும் கம்ப்ளீட்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் ஆல் த டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது எங்ககிட்ட. இன்னொன்று ஆல் வெல் குவாலிஃபைடு ட்ரெயினர்ஸ். அதே மாதிரி ஒரு பிராண்ட் நேச்சுரல்ஸுங்கிறது இட்ஸ் அ வெல் நோன் No. 1 பிராண்ட் இன் இந்தியா. அதோட சப்போர்ட் இப்போ எங்களுக்கு நிறைய, இப்போ கூட சாக்கோ சொன்னார், விசிட்டிங் ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக நாங்கள் வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டு வரோம். இப்போ கூட ரீசெண்டாக இட்டலியிலேருந்து ஒரு ட்ரெயினர் வந்து கிளாஸ் எடுத்தாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜென்ரலாக வெளியில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ வி ப்ரொவைட் தம், நல்ல எக்ஸ்போஷர் கொடுக்குறோம். இங்கே இருக்கிற ட்ரெயினர்ஸ் அல்லாமல் வெளியிலேருந்து வந்து விசிட் பண்ணி உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு கிளாஸஸ் எடுக்கிறது, ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் வி ப்ரொவைட் டூல் கிட் டு ஈச் ஸ்டூடெண்ட், ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு டூல் கிட் கொடுத்துட்றோம். அண்ட் ஆல்சோ நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு புக்கு எஜுகேஷனுக்கு, அவங்களுக்கு அது லைஃப் லாங்காக அவங்களோட பைபிள் மாதிரி அவங்க எப்போ திறந்து பார்த்தாலும் அவங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிற மாதிரி புக்ஸ் இருக்கும். ஸோ அதை மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு தான் நினைக்கிறேன் நான் நேச்சுரல்ஸ் அகாடமியை பொறுத்தவரை. கண்டிப்பாக நேச்சுரல் பியூட்டி அகாடமி பற்றியும் அதில் குவிஞ்சிருக்கக்கூடிய படிப்புகள் அண்ட் வேலை வாய்ப்புகள் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேர். தேங்க்யூ. நன்றி. நேயர்களை, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.